வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேசி எக்ஸிபியோஸ். நம்ம போன வீடியோவில் கிரிப்டோ டாப் ப்ரௌசரில் எப்படி மைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து வேறு ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் பை. ஓகேவா, இது ஒரு கிரிப்டோ கரன்சி, இப்போ புதுசாக வந்திருக்கு. இன்னும் இது லான்ச் பண்ணல அஃபிஷியலாக, ஆனால் இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் 2021 எண்டில் லான்ச் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, இது எப்படி மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இந்த ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஓப்பன் மட்டும்தான் காட்டுது. ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே போதும், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இந்த ஆப்புக்கு நல்லா தான் இருக்குது. இது இன்னும் அஃபிஷியலாக ஒரு காயின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாததுனால இந்த காயினுக்கு இப்போதைக்கு எந்த வேல்யூவுமே கிடையாது. ஓகேவா, நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் இதுதான் ஹோம் ஸ்க்ரீனு. ஓகேவா, ஆப் லோட் ஆகுது, இதுதான் ஹோம் ஸ்க்ரீனு. அங்கே வந்து மேலே அந்த 6 இருக்கிறதுல அது என்னோடய பை வேல்யூ, நான் அவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் அது 2 நாளாக தான் யூஸ் பண்ணுறேன், பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டால் நிறைய நாள் யூஸ் பண்ணுறாங்க போல். நான் ரெஃபர் பண்ணுறவங்க எல்லாமே இங்கே சைட்டில் காட்டும், எத்தனை பேர் ஆக்டிவ், எத்தனை பேர் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்கிறது வந்து ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் வந்து பை மைன் ஆகுது, 0.1 பர் ஹவரா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தோன்னா இந்த ரோல்ஸு நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இங்கே சாட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே சாட்டில் வந்து குளோபல் சாட் இருக்கும். நம்ம வந்து ரெஃபரல் கூட நம்மளும் சாட் க்ரியேட் பண்ணி நம்ம அவங்க கூட பேசிக்கலாம். ஓகேவா, இது வந்து பெரிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து திருப்பியும் இந்த பை ஆப்புக்குள்ளே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும், அவ்வளோதான் உங்களோட வேலையே அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை 24 hours வந்து நீங்கள் அதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா திருப்பியும் பை மைன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு என்கிட்ட 6 இருக்குது, ஆனால் இது போக போக இந்த அளவுக்கு மைனிங் ஸ்பீடு வராது, போக போக குறைஞ்சிடும். நிறையா யூசர்ஸ் வர வர ஒரு சர்டன் லிமிட் மேலே போயிடுச்சு அப்படின்னா மைனிங் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்குது இப்போது, இப்போது ஜூன் மாதம் தான் ஆகுது, பட் 2021 எண்டு வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போலேருந்தே மைன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பை உங்கள் வேலெட்டில் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப் பற்றி எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, இந்த குளோபல் சாட்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பேசுகிறாங்க, இந்த உண்மையாகவே இது வேல்யூவா இல்லையா. பட் இதே மாதிரி தான் டாச் காயினும் வரும்போது நிறைய பேர் வந்து இது சும்மா மீம் காயின், இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, வேலைக்கே ஆகாது அப்படி சொன்னாங்க. பட் அது போக போக அதோடய வேல்யூ என்ன, எப்படி ரீச் ஆச்சுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் கைஸ், இது நீங்கள் ஒரு இதனால் உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஓகேவா, பட் இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்க, ஏதோ ஒரு சம்திங் மைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பின்னாடி அது அதுக்கு அந்த காயினுக்குன்னு ஒரு வேல்யூ, இப்போத்துலேருந்தே நீங்கள் மைன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பின்னாடி இந்த கரன்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கும் போது, உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ சம் வேல்யூஸ் இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்வைட் பண்ணிக்கோங்க, நான் என்னோடய இன்வைட் கோடையும் போடுறேன். இந்த ஆப்போட மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது இன்வைட் கோட் போடலைன்னா நீங்கள் உள்ளே என்டர் பண்ண முடியாது, இன்வைட் கோட் கண்டிப்பாக கேட்கும். நான் என்னோடய இன்வைட் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஸ்டே கேர், பை, ஸ்டே சேஃப். See you.